தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ஒரு சில வார இடைவேளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே எங்ககிட்ட கேட்டிருந்தது வந்து அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ, எங்களுக்கு எல்லாம் வந்து மார்ட்கேஜ் லோன் இல்லை லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியணும், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே சொன்னது என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கிறதுனு சொல்லியிருந்தீங்க. லென்த்தியாக இருக்கிறதுக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியல, பிகாஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது லென்த்தி ஆகிடுது. பட் இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து லென்த்தை கொஞ்சம் குறைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து மார்ட்கேஜ் லோன் என்னென்னு பார்ப்போம். மார்ட்கேஜ் லோன்னா என்னென்னா, உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேலிட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது, ஸ்டெடி இன்கம் சோர்ஸ் எவ்ரி மந்த், இந்த ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் மார்ட்கேஜ் லோன் வாங்க முடியும். அஃப்கோர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ரூவ்டாக இருக்கணும், ப்ராப்பர் லொக்கேஷனில் இருக்கணும். ரூரல் வில்லேஜ் ஏரியாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மார்ட்கேஜ் லோன் கிடைக்காது. ஸோ வில்லேஜ் ஏரியா தவிர மற்ற எந்த ஏரியாவில் இருந்தாலுமே மார்ட்கேஜ் லோன் நீங்கள் வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூக்கு வந்து ஒரு 80% 75% அந்த மாதிரி வேல்யூ வச்சுருப்பாங்க, அந்த வேல்யூக்கு வந்து கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. வேலிட் இன்கம்னா என்ன? எனி இன்கம் விச் இஸ் டாக்குமெண்டட், உங்களுக்கு வந்து அந்த இன்கம்க்கு ப்ரூஃப் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இது இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாம் சேலரி ஸ்லிப் இருக்குது, ஃபார்ம் 16 இருக்குது, எது பேங்க்ஸ் பேங்க்கில் வந்து அந்த இன்கம் வருது. ஸோ இந்த மாதிரி எந்த இன்கமாக இருந்தாலும் வேலிட் இன்கமாக இருந்தால் அதை வந்து இதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எனி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் வேலிட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு மார்ட்கேஜ் லோன், சிம்பிள் ரூல் தான். சரி, இப்போ யாரெல்லாம் மார்ட்கேஜ் லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே மார்ட்கேஜ் லோன் வாங்கலாம். சேலரிட் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன் ரிட்டையர்டு. சேலரிட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்கும் தெரியும், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த அனிமேஷன் டிசைனர் கூட படம் போட்டிருக்கோம், இவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான். பட் இவங்களுக்கும் இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் கண்டிப்பாக மார்ட்கேஜ் லோன் வாங்கலாம். முன்னாடி என்ஆர்ஐஸ்க்கு மார்ட்கேஜ் லோன் இல்லை அப்படின்னு ரூல் இருந்தது, இப்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் வந்து மார்ட்கேஜ் லோன் வாங்கிக்கலாம். இது முன்னாடி என்ஆர்ஐஸ்க்கு வந்து பிளாட் லோன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ அதையும் எடுத்துட்டாங்க, என்ஆர்ஐஸ் பிளாட் லோனும் வாங்கிக்கலாம். என்ஆர்ஐ வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. என்ஆர்ஐ பற்றி ஒரு தனி செட் ஆஃப் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களுக்கு எலிஜிபிள் லோன்ஸ், எலிஜிபிள் அமௌண்ட், எப்படி அவங்க டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம், அது அடுத்த வீடியோவில் வரும். இந்த மார்ட்கேஜ் லோனில் இப்போ புதுசாக எல்லா பேங்க்ஸும் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரிட்டையர்ட் பீப்பிளை சேர்த்துருக்காங்க. யூஸ்வலாக ரிட்டையர்ட் பீப்புளுக்கு பென்ஷன் லோன் தான் நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மார்ட்கேஜ் லோன் அப்படிங்கிற லோன் வந்து இப்போது அவங்களுக்கும் எலிஜிபிள் இருக்குது. ப்ரொவைடட் அவங்களோட ஏஜ், என்ட்ரி ஏஜ், அதாவது லோன் வாங்கும்போது இந்த ஏஜ் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே இருந்தால், எக்ஸிட் ஏஜ் லோன் முடியும் போது ஏஜ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. யூஸ்வலி வந்து 58+ இயர்ஸ் இருந்தால் மார்ட்கேஜ் லோன் வாங்க முடியும், 75 இயர்ஸுக்குள்ளே அந்த லோனை ரீபே பண்ணிடணும், அந்த என்டையர் பீரியடுக்கு உங்களுக்கு சாலிட் இன்கம் சோர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது தவிர மற்றவங்க எல்லாருக்கும் இருக்கிற இன்கம் ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சேம் தான். நம்ம ஹோம் லோன் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறோம் இன்கம் ப்ரூஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதில் சொல்லியிருக்கோம் தெளிவாக. அதே மாதிரி ஸோ இந்த சேலரிடு பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல் இவங்க எல்லாருக்கும் இன்கம் ப்ரூஃப் ஒன்று தான், என்ஆர்ஐக்கும் அதே இன்கம் ப்ரூஃப் தான், ஒர்க் பெர்மிட் அண்ட் தேர் சேலரி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தேர் எம்ப்ளாயர். ஸோ இவங்க எல்லாருமே மார்ட்கேஜ் லோன் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள் லோன் இது. இந்த லோன் வாங்குறதுங்கிறது கண்டிப்பாக மார்ட்கேஜ் இருக்குது, அதனால் இதுலேயும் வந்து அந்த லீகல் ஒப்பீனியன், இன்ஜினியர் வேல்யூவேஷன் இது எல்லாமே இருக்குது. பட் அதையும் தாண்டி நீங்கள் இந்த லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். இது வந்து எந்த பெனிஃபிட் பர்பஸ்க்கு கொடுப்பாங்க, யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க, இன்கம் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லோன் வித் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லோன் மாதிரி ஈஸியாக வேறு எந்த லோனுமே நீங்கள் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பேப்பர் ஒர்க் ரொம்ப கம்மி, நீங்கள் வந்து ஜஸ்ட் லீகல் ஒப்பீனியன், இன்ஜினியர் வேல்யூவேஷன் ரெண்டும் எடுத்தால் மட்டும் போதும் இஎம் கிரியேட் என்கம்பரன்ஸ் கிரியேட் பண்ணி மார்ட்கேஜ் லோன் வாங்கிடலாம். அது போக செகண்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னென்னா கேஷ். இந்த லோன் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி அந்த கேஷ் அப்படியே உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கோ மாற்றி கொடுத்துருவாங்க. மற்ற லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி வச்சே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம், அந்த லோன் எல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து கேஷ் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஹோம் லோன்னா பில்டருக்கு தான் வந்து டிடிஓ இல்லை நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிஸ்னஸ் லோன்னா நீங்கள் யார்ட்டேருந்து சர்வீஸ் அவைல் பண்ணுறீங்க, யார்ட்டேருந்து சப்ளை எடுக்கிறீங்க, இவங்களுக்குலாம் தான் கொடுப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வராது. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும்.
எண்ட் யூஸ் கிடையாதுன்னு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட். இந்த லோன் வாங்கி நீங்கள் எந்த எந்த யூசேஜுக்கு வேணால் வாங்கிக்கலாம். அதான் அடுத்த பாயிண்ட் கூட, எனி பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை நீங்கள் ஏற்றி கட்டணும்னு நினைக்கிறீங்க. அதே நீங்கள் ஹோம் லோன் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அவங்க கேஷ் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது. அது போக நீங்கள் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்த அமௌண்ட்டே ஒரே சிங்கிள் லம்சமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளட்டர்ஸ் எல்லாம் இந்த மார்க்கேஜ் லோனில் கிடையாது. எண்ட்யூஸ் கிடையாது, எந்த பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் வாங்கி வந்து கல்யாணம், காது குத்து, உங்கள் பையனோட ஹையர் ஸ்டடீஸ். இப்போ நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த எஜுகேஷன் லோனுக்கே ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும், இந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கேஜ் லோன் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் கிடைச்சிடும். ஃபுல் அமௌண்ட் உங்கள் கையில் கிடைச்சிடும். இதில் என்னென்னா, லம்ப் சம் ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட், ஒரே ஃபுல் அமௌண்ட் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மார்க்கேஜ் லோன். அதனால இதில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, உங்களுக்கு எந்த பர்பஸ் வெரிஃபை பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து எந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதனால இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம்னு சொல்லும்போது, ஒரு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% இருக்குது அப்படின்னா, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈஸிலி 11%லேருந்து 13% வரைக்கும் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் பர்சனல் லோன், பட் 11% மினிமம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஒரு சில பேங்க்கில் 10% கொடுக்குறாங்க, அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் 11% இன்ட்ரெஸ்ட் வந்து இட்ஸ் காமன் அக்ராஸ் ஆல் பேங்க்ஸ். டென்யூர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராபேக். இதில் இந்த மறுபடியும் சொன்ன மாதிரி, இது வந்து கேஷ் ஃபுல்லாக கொடுக்கறதுனால, பர்பஸ் இல்லாமல் கொடுக்கறதுனால இதோட டென்யூர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டோட்டல் டென்யூரே 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் தான். எல்லா பேங்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ், 120 மந்த்ஸ். அதுக்கு மேலே ரீபேமெண்ட் டென்யூர் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய லோன் வாங்கும்போது டென்யூர் கம்மியாக இருக்கிறதுனால, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். ரூரல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கிடையாது. எங்கள் வில்லேஜில் எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, அதில் வந்து லோன் வாங்க முடியாது. ஆனால் ரூரல்ங்கிற டெஃபினேஷன் இப்போ ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. எல்லா டவுன்ஸுமே வந்து மினிமம் 10,000 to 50,000 பாப்புலேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரூரல்ங்கிற டெஃபினிஷன் வந்து கவர்மெண்ட் எப்படி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதில் வந்து 10,000 பேருக்கு கம்மியாக இருக்கிற பாப்புலேஷனும், 30,000க்கு கம்மியாக இருக்கிற பாப்புலேஷனை தான் ரூரல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாமே செமி அர்பன், அர்பன் அண்ட் மெட்ரோ கேட்டகரியில் வந்துடுது. ஸோ ரூரல் டெஃபினிஷன் இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப கிராமத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிள் ரீசன் என்னென்னா, ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மார்க்கேஜ் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லோன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவங்களால விற்க முடியுமான்னு அவங்க பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களால விற்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க லோன் இந்த லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரூரலில் வந்து ப்ராப்பர்ட்டி விற்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸை இவங்க யூஸ்வலாக அவாய்ட் பண்ணிப்பாங்க. நோ ஈஸி, அதுக்கு பேர் வந்து நோ என்கம்பரன்ஸ். ஏன் இப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் மார்க்கேஜ் லோனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அடமானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வேறு எங்கேயும் அடமானத்தில் இருக்கக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்தராக இந்த லோன் வாங்கினதுக்கப்புறம் வேறு எந்த அடமானமும் நீங்கள் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்கீங்க, மாடி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, அதே ஹோம் லோன் ப்ராப்பர்ட்டிக்கே மார்க்கேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயே எக்ஸ்ட்ரா 10 லட்சமோ 15 லட்சமோ எவ்வளோ அன்னைக்கு வேல்யூ, ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த லோன் வாங்குறீங்க, ஹோம் லோன் வந்து 2 வருஷத்துக்கு மாதிரி வாங்கியிருக்கீங்க, இப்போ இந்த லோன் எக்ஸ்டென்ஷன் வாங்க போறீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஹோம் லோன் ப்ளஸ் வாங்கிக்கலாம். ஆனால் மார்க்கேஜ் லோன் வாங்கிட்டீங்க, ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்கம்பர்ட் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்தராக எந்த லோனுக்கும் நீங்கள் என்கம்பர் பண்ண முடியாது, அதாவது அடமானம் வைக்க முடியாது. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக். இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு லோன் தான் யூஸ் பண்ண முடியும். அதே ப்ராப்பர்ட்டியை வேறு எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணி தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கேஜ் லோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதான் மார்க்கேஜ் லோன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த லோனுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, யூஸ்வலாக ஹோம் லோனுக்கு மற்ற லோன்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்கள் இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம ஹோம் லோனில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அதை பற்றியுமே நம்ம இப்போ பார்க்கல. ஸோ இதோட இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஹோம் லோனில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி மூத்த குடிமக்களுக்கு வந்து மார்க்கேஜ் லோன் இருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மூத்த குடிமக்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்ப்போமா, ரிவர்ஸ் மார்க்கேஜ். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான, ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட பர்பஸ் என்ன, இது எப்படி மூத்த குடிமக்களுக்கு சர்வ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் மார்க்கேஜ்னா ஒன்றும் கிடையாது. இந்த மார்க்கேஜில் வந்து மார்க்கேஜ் லோன் மாதிரியே தான் இது. ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து லம்சம்
மார்கேஜ் லோனில் 10 லட்ச ரூபாய்க்கு மார்கேஜ் லோன் வாங்கணும்னா வீட்டு அடமானம் வச்சு 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிடுறீங்க, மாதம் மாதம் திருப்பி கட்டுறீங்க, அவ்வளோதானே. ஆனால் ரிவர்ஸ் மார்கேஜ் எப்படின்னா, நீங்கள் மார்கேஜ் கொடுத்துருவீங்க, அந்த ஹவுஸோட வேல்யூ 10 லட்ச ரூபா இருக்குன்னா அதில் 80% அவங்க லோனாக கொடுப்பாங்க. அந்த லோனை வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இது வந்து மூத்த குடிமக்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பென்ஷன் கம்மியாக வருது, பென்ஷனே வர்றது கிடையாது, கூட பசங்கள்லாம் இல்லை. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் சார், என் கடைசி காலத்தில் அந்த வீடு எனக்கு சோறு போடுமானா கண்டிப்பாக போடும். அந்த வீட்டை அடமானம் வச்சு நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்கேஜ், அப்புறம் பேமெண்ட் மந்த்லி. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, லம்சம்மு வாங்கிக்கலாம், இஎம்ஐ வாங்கிக்கலாம். லம்சம் எப்படின்னா, இப்போ 10 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மேக்ஸிமம் 25-40% லம்சம்மாக கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. மீதி 60% நீங்கள் மாதம் மாதம் ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். அப்புறம் இது எப்படி ரீபேமெண்ட் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பாரோவர் வந்து ரிவர்ஸ் மார்க்கேஜ் வாங்கியிருக்காரு, அவர் வந்து இறந்து போயிட்டார், ஏன்னா எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இல்லையா, அவர் இறந்து போயிட்டார். இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு அவர் காலி பண்ணிட்டார், நான் வந்து என் பையன் வந்து அமெரிக்கா நல்லா செட்டில் ஆகிட்டான் சார், நான் அவங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு போனீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் கையகப்படுத்தி அதை விற்றுருவாங்க. அதை விற்று எவ்வளவு லோன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை அவங்க அடைச்சிடுவாங்க. இதுதான், இப்படி தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ரீபே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மூத்த குடிமக்கள்ங்கிறதுனால இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் பேங்க்கே அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து விற்று அந்த லோனை அடைச்சிக்குவாங்க. இதில் இன்னொரு க்ளாஸ் இருக்குது, இப்போ வந்து லீகல் கேஸ் இருக்காங்க, பசங்கள்லாம் இருக்காங்க, இல்லை சார் எங்கள் பூர்வீக சொத்து ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக எங்கள் அப்பா வந்து தனியாக போய் அந்த மாதிரி லோன் வாங்கிட்டாரு சார், அந்த மாதிரிலாம் சொன்னீங்க, கடைசியில் சென்டிமெண்டல் ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லோன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அடைச்சிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பேரில் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ரிட்டன்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்குது, பட் ஸ்டில் லீகல் கேஸ் வந்து அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம பார்த்த மாதிரி. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டிபெண்டன்சி கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தனிச்சு வாழ்கிறதுக்காக, கடைசி வரைக்கும் தனியாக வாழ்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், உங்கள் ப்ராப்பர்ட்டியை மட்டும் மார்கேஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ரெகுலர் மந்த்லி பே அவுட் கண்டிப்பாக இருக்குது, லம்சம்மும் மந்த்லி பேமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். மார்க்கேஜ் லோன் 11% இருக்குன்னா இது ஒரு 10.5%ல கிடைக்கும், ஒரு 6% கம்மியாகவே கிடைக்கும். இது வந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஒருத்தர் வந்து 60 வயசில் இந்த லோன் எடுக்கிறாருன்னா 20 வருஷம் வரைக்கும் ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை இதை அவைல் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ நல்லா இருந்தால். இப்போ சென்னையிலாம் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா, சென்னை கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாங்க, 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி தாங்கும். ஸோ 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு அஷ்யூர்டாக இன்கம் வந்துட்டே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பௌஸுக்கு போயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு பேர் பேரில் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா 20 வருஷம் அந்த டென்யூர் முடியறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படி இல்லை ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஆளுக்கு வந்து இது கவர்டு, 20 இயர்ஸ் வரைக்கும் என்ன கமிட் பண்ணாங்களோ அந்த இஎம்ஐ வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இறந்து போயிட்டா கூட ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுவாங்க, நம்ம வந்து கவலைப்படுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் கான்ஸ் இருக்குது, அதுக்கு பார்க்கலாம். 20 வருஷம் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அந்த 20 வருஷத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லாக்டு, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் மீட் எடுக்க முடியாது. இப்போ நமக்கு இன்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம 20 வருஷத்துக்குள்ள அந்த லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ட்ராபேக் இந்த ப்ராடக்டில். லிக்விடேஷன் ஆஃப்டர் டெத், இதில் என்னென்னா, நம்ம பாரோவர் லோன் வாங்கினவர் இறந்து போயிட்டாரு இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக லிக்விடேஷனுக்கு தான் போவாங்க. லீகல் ஹேர்ஸ் வந்து இல்லை உங்ககிட்ட பணம் இருந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த லோனுக்கு உண்டான பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக அடைச்சால் ஒழிய பேங்க் வந்து லிக்விடேஷனுக்கு தான் போவாங்க, பேங்க் வந்து வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. சாரி, இப்போது இதில் லீகல் ஹேர் பேட்டில் என்ன போட்டிருக்கோம்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ரிவர்ஸ் மார்க்கேஜ் வாங்குறவங்க வயசானவங்க இறந்து போய்டுறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து திடீர்னு பையன் ஒருத்தன் வருவான், பொண்ணுன்னு ஒரு பொண்ணு ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு தான் அதில் பங்கு இருக்குவாங்க, இதுக்கு தான் பங்கு இருக்குவாங்க. ஸோ உயில் கரெக்டான வில் எழுதலை அப்படின்னு சொன்னால் இதில் லீகல் ஹேர் பேட்டில் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து பெரிய தலைவலி இருக்கு. ஒருத்தங்க இறந்து இன்னொருத்தங்க உயிர் வாழ்ந்தாலுமே இந்த லீகல் ஹேர் பேட்டில்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது பெட்டர். டஃப் டு ரீடீம் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் டெத்னா, நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம், லீகல் ஹேர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டியை ரீடெயின் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. லீகல் ஹேர்ஷிப் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், எந்த வில்லங்கமும் இல்லாமல் பேங்க்கில் அப்ளை பண்ணணும், பேங்க் தரவா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
பிரின்சிபல் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் அந்த லோன் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், இது பாசிபிள் பட் இட் இஸ் டஃப், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கம்பர்சம் ப்ராசஸ், இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு சிலர்லாம் ஒரு சில வருஷம் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டெடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ஒன்று வந்து இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இல்லை ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ பட் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் மூலமாக நம்ம லோன் வாங்கும்போது நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த வீடு மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நமக்கு ரெகுலர் மந்த்லி பே அவுட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு ஏற்ற ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. இதுலேயும் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன், ஃபோட்டோ, இன்கம் ப்ரூஃப் இருந்தால் இன்கம் ப்ரூஃப், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் பேங்க்கில். கண்டிப்பாக லீகல் பார்ப்பாங்க, இன்ஜினியர் வேலுவேஷன் ரெண்டு மார்க்கேஜ்க்குமே, ஆர்டினரி மார்க்கேஜ் இருந்தாலும் சரி ரிவர்ஸ் மார்க்கேஜ் இருந்தாலும் சரி எல்லாமே பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த லோன் சாங்ஷன் ஆகும். பட் ஸ்டில் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா இது ரெண்டும் தான் இப்போதைக்கு ஹாட். ஸோ உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். அதே சமயம் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அஸ் யூஷுவல் இமெயிலில் போடுங்க, இல்லை கமெண்ட்ஸில் எழுதுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்ஆர்ஐக்காக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். வி விஷ் ஆல் தி பெஸ்ட்.